வணக்கம், நான் தான் உங்கள் ராமு பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட்டு. ஸோ அந்த ப்ராடக்டோட ஆட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரியலாக இந்த ஆடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அண்டு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டஃப் டைம், இந்த கோவிட் டைமுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் மெசேஜ் வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ஆடை செலக்ட் பண்ணி இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஆடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் நம்பர் ஒன் டெக் கம்பெனி இந்த வேர்ல்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிட் டைமில் ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் மெசேஜு வித் அவங்களோட அந்த ப்ராடக்ட் வேரியண்ட் வந்து அழகாக அலைன் பண்ணியிருக்காங்க இந்த ஆடில். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது த வே தே ஹவ் பர்சீவ் த ஆட். அதுக்கப்புறமா இந்த கோவிட் டைமில் எப்படி வந்து டெக்னாலஜி வந்து ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் வந்து எல்லாம் வீடியோ கால்ஸ், ஆன்லைன் வீடியோ கால்ஸில் வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு மெசேஜ் வந்து சொல்லி அவங்க வந்து அழகாக இந்த ஒன் பேஜ் ஆட் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கோவிட் டைமால் எல்லாருமே மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் ஒரு பேக்ரவுண்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் ரீஸ்டார்ட், ரீ திங்க், ரீஷேப், ரீ இமேஜின், மெனி பாத், ஒன் கைட், ரிசலியன்ஸ் அப்படின்னு சொல்லி நல்ல அழகாக ஒரு பேக்ரவுண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி மெசேஜ், ஸோ இந்த கோவிட் டைம்ஸில் எப்படி வந்து டெக்னாலஜி வந்து இஸ் ஹெல்பிங் ஈச் அதர், ஸோ அந்த கண்டென்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் பில்ட் ரிசலியன்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார் கோடு, ஸோ இதில் வந்து அவங்களோட ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இது நெக்ஸ்ட் பேஜுக்கும் வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்ன அவங்களோட ப்ராடக்ட் என்னென்ன பற்றி சொல்லியிருக்காங்க, எப்படி லேஅவுட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்து லோகோ, மைக்ரோசாஃப்ட் லோகோ வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட அந்த பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அஜிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இந்த மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து அழகாக இந்த மாதிரி லேஅவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் டு ஸ்ட்ரென்த் டிஜிட்டல் ரிசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த லோகோவோட கலர்ஸில் அந்த இமேஜ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து குட் யூஸ் ஆஃப் லேஅவுட்டு, அதுக்கப்புறம் பிளேசிங் ஆஃப் அந்த பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து அழகாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். இது இல்லாமல் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி டஃப் டைமுக்கு வந்து நல்ல மெசேஜ் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க டு எவ்ரி ஒன், தட் எல்லாருமே அது ஒரு நெகட்டிவாக பார்த்தாலும் அஸ் அ டெக் கம்பெனியாக இதெல்லாம் தான் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி நல்லா அவங்களோட பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஆட் இந்த அவங்களோட ப்ராடக்ட்டும் தாண்டி என்னென்னா ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் தே ஆர் ஸ்ப்ரெடிங் டு எவ்ரி ஒன் இந்த வேர்ல்டு. ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் 10 out of 10 ஃபார் திஸ் ஆடு. எனக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இதில் ஒன்றுமே வந்து தெரியல. ஸோ லேஅவுட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது, ரைட் டு த பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பிளேசிங் ஆஃப் அந்த பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அது எல்லாமே கூட ரைட் டு த பாயிண்ட் இருக்குது. ஸோ என்னோட வியூவில் இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஃபார் த பாசிட்டிவ் மெசேஜ் அந்த லேஅவுட் அந்த ஆட் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கனால, ஸோ ஐ எம் கிவிங் 10 out of 10. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நிறைய ஆட் ரிவ்யூஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டூ கமெண்ட். இந்த ஆட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.